Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளம்ல வந்து length, breadth and height of a cuboid கொடுத்துருக்காங்க. 120 mm, அதுக்கப்புறம் 10 cm, அப்புறம் 8 cm இருக்கு. இப்போ find the volume of 10 such cuboids அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம length, breadth and height எழுதணும். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 120 mm கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 10 டிவைட் பண்ணணும். ஸோ 120 / 10 அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். அப்போ டோட்டலாக நமக்கு லென்த் அப்படின்றது வந்து 12 cm. மீதி பிரெத் அண்ட் ஹைட் எல்லாமே வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிரெத் வந்து 10 cm, அதுக்கப்புறம் ஹைட் வந்து 8 cm. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா length into breadth into height. So 12 into 10 into 8. இப்போ 12 into 8 மல்டிப்ளை பண்ணும்போது 8 to 16 பேலன்ஸ் 1 இருக்கும். 8 into 8 plus 1 9, அதோட இந்த 0-வை நம்ம சேர்க்கணும். So 960 சென்டிமீட்டர் கியூப். பட் க்வெஸ்சன்ல அவங்க கேட்டிருக்கிறது find the volume of 10 such cuboids. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வால்யூம் ஆஃப் கியூபாய்டு அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வால்யூம் ஆஃப் 1 cuboid. இப்போ நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் 10 cuboids கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி கிடச்ச 960 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டால் நமக்கு 9600 cm³ அப்படின்னு வரும்.